ஹலோ ஆல், நம்ம இப்போ சீ ஃபுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சீ ஃபுட் க்ராப் கிரேவி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன் இப்படி நீளமாக சாப் பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக வேணாம், ஜஸ்ட் நார்மலான ஒரு சாட்டேட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஆனியன் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 4 கிரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த ரோஸ் ஸ்மெல் இல்லாமல். நெக்ஸ்ட்டு நான் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லா மசாலாவும் வந்து ரோஸ் ஸ்மெல் போகணும் ப்ளஸ் நல்லா மேஷ் ஆகி வரணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப்டர் பாருங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கிராப்ஸ்லாம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்ல செமி கிரேவியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் 5 மினிட்ஸ் அட்டைட் பண்ணிக்கலாம். எனக்கு செமி கிரேவி போதும். ஸோ திஸ் கன்சிஸ்டன்சி இஸ் பர்ஃபெக்ட். சடா, நம்மளோட ஸ்பைசியஸ்ட் கிராப் கிரேவி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.